வெல்கம் டு மை சேனல். நேத்து நள்ளிரவு பெரியார் சிலை மீது காவிசிய இளைஞர் தானாவே வந்து சரணடைந்தார். இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏ1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். கோவை சுந்தராபுரம் பகுதியில் திராவிட கழகம் நிறுத்திய தந்தை பெரியார் சிலை மீது நேற்று நள்ளிரவில் வந்து மர்ம நபர்கள் எல்லோருமே வந்து அந்த சிலை மீது காவிச்சாயத்தை பூசிட்டு போயிருக்காங்க. இதை அடுத்து காலையிலேருந்து போலீஸார் விசாரணை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. யார் இதை பண்ணியிருக்கா, இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த பெரியார் சிலை மீது காவிச்சாயம் பூசப்பட்டு பல அரசியல் முக்கியவாதிகள் வந்து ரொம்பவே கண்டிச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தலைவர் ஸ்டாலின், ராம்தாஸ், வைகோ, திருமாவளவன், பாலகிருஷ்ணன், முத்துராசன், சரத்குமார், விஜயகாந்த், பல முன்னணி தலைவர்கள் வந்து ரொம்பவே கடுப்பாகி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல நீங்கள் கண்டுபிடிங்க, யார் இதை செஞ்சுருக்கா அப்படின்ற விஷயத்த நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. இதையடுத்து இன்னைக்கு காலையில் போலீஸார் விசாரணை செஞ்சிட்ருக்க இந்த நேரத்தில் அருண் கிருஷ்ணர் அப்படின்றவங்க அவங்க தானாகவே வந்து போலீஸார்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. நான் தான் பெரியார் சிலை மீது காவிச்சாயம் பூசியிருக்கேன் அப்படின்னு. மேலும் இதை அடுத்து இவங்க விசாரணை செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அருண் கிருஷ்ணர் என்பவர் வந்து போத்தனூர் அருகிலுள்ள அண்ணாநகர் பகுதியில் வந்து சேர்ந்தவங்க. இவங்க பரச்சேனா அமைப்பை சார்ந்தவங்க. இவங்க கிட்ட விசாரணை செஞ்சு கேட்டுட்டு வரும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, கற்பர் கூட்டம் யூடியூப் சேனலில் வந்து நம்ம இந்து கடவுளான முருகப்பெருமானை ரொம்பவே இழிவுபடுத்தியிருக்காங்க, இதை என்னால் தாங்கிக்கவே முடியல, இதோட கண்டனம் தெரிவிக்கும் வழியாக தான் நான் வந்து பெரியார் சிலையின் மீது காவிச்சாயம் பூசினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. போலீஸார் தொடர்ந்து விசாரணை செஞ்சு வந்துட்ருக்காங்க. இவங்க மட்டும் இது பண்ணியிருக்காங்களா, இல்லை மற்ற எல்லாருமே வந்து இவங்களோட சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இன்றைக்கி காலையில் இவங்களா வந்து சரண்டர் ஆன விஷயம் வந்து ரொம்பவே பெரிய விஷயமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்கு. கோவை மாநகரத்தில் ரொம்பவே வந்து போலீஸார் அடுத்தடுத்து பந்தோபஸ்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க. மக்களை காப்பாற்றும் வகையாக நாளுக்கு நாள் பரவி வரும் காய்ச்சலின் காரணமாக மக்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கேன். இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களும் மாறி மாறி மக்களுக்கு கஷ்டம் கொடுக்குற வழியாகவே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு காவல்துறை வந்து ரொம்பவே வந்து வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதி மிகவுமே வந்து ரொம்பவே நிறைய பேர்த்த கஷ்டப்படுத்துகிற வகையாக இவங்க செஞ்சுருக்க செயல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வருத்தத்தோடு இருக்காங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள A1 தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.